என்ன ஃப்ரெண்ட்ஸ், 2024 ஆரம்பிச்சிச்சு. அடுத்தடுத்து வந்து மலையாளத்துக்காரங்களை பத்தியே அதிகமா பேசுறோம், கேரளாவை பத்தியே அதிகமா பேசுறோம். மஞ்சுமல் பாய்ஸ், அது மட்டும் இல்லாம பிரேமலு, இப்போ ஜிவி பிரகாஷோட படம் கூட ரெபல் அப்படிங்கிறது மலையாளத்தோட கண்டென்ட் தான் வந்து அதிகமா கொடுத்திருக்காங்க. காதல் அப மொழியில தான் சொல்லணும்னா அவசியம் கிடையாது, உன் சொந்த மொழியிலேயே சொல்லு. இதை தாண்டி இப்ப நான் சொல்ல போறதும் வந்து கேரளா கண்டென்ட் தான். என்னன்னு கேக்குறீங்க? 2024 செல்ஃபி ஹீரோ மாசான போட்டோஸ் அப்படின்னாவே நம்ம தளபதி தாங்க. 14 வருஷம் கழிச்சு கேரளா போயிருக்காரு நம்ம தளபதி. அவரை பார்த்த உடனே எல்லாரும் தளபதி தளபதி தளபதினு, இது தமிழகமா கேரளாவா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கேரளா பசங்க எல்லாருமே எல்லாரும் தமிழ்ல பேசுறாங்க. அந்த அளவுக்கு வந்து மாஸ் காட்டியிருக்காரு. தேனீக்கள் எல்லாமே அப்படியே ஒன்னா முயச்சிட்டு வருவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து மாஸ் காட்டியிருக்காரு தளபதி. இப்போதான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சிய ஆரம்பிச்சு இன்னும் ஒரே ஒரு படம் தான் நான் நடிக்க போறேன். உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அங்க போன உடனே அவங்களெல்லாம் பார்த்தது இன்னும் நான் அதிகமா மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் போய் இன்னும் கேரளா வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எப்படிங்க ஆரம்பிக்கலாம்? சரி ரைட், புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி ரசிகர்கள் எல்லாரும் மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க.